The major product outlined when 2 moles of ethyl magnesium bromide, ethyl magnesium bromide, this is CH3, CH2, Mg, Br, ethyl magnesium bromide. This is Grignard reagent. MgBr is the Grignard reagent. The Grignard reagent order. Trick நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியா இத ஃபாலோ பண்ணிடலாம் இந்த ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார்மால்டிஹைட் HCH1 மெத்தனல் ஆர் ஃபார்மால்டிஹைட் அது கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும் கிளியரா இப்ப பிரைமரி ஆல்கஹால் கேட்டாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு ஃபார்மால்டிஹைட் போடலாம் அப்புறம் अदर ஆல்டிஹைட்ஸ் ஃபார்மால்டிஹைட் தவிர மற்ற ஆல்டிஹைட்ஸ் கிரிக்னார் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும் அப்புறம் கீட்டோன் கிரிக்னார் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும் உங்களுக்கு பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இது இல்லாம எஸ்டர் கிரிக்னார் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு கீட்டோன் கிடைக்கும் அதுவே இன்னொரு கிரிக்னார் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் கீட்டோன் பிளஸ் கிரிக்னார் ரியேஜென்ட் ரியாக்ட் ஆகும்போது என்னது ஃபைனலா ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும் கிளியரா இப்போ ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் COOH குரூப் இருக்குல்ல கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு கிரிக்னார் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்கைன்ஸ் கிடைக்கும் இங்க நமக்கு எந்த பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்காது ஸோ இதுதான் ட்ரிக் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கிரிக்னார் ரியேஜன் கூட என்ன கேட்டிருக்காங்கன்னா மிதைல் பென்சோயேட் கேட்டிருக்காங்க மிதைல் பென்சோயேட் என்னன்னு பாத்தீங்கன்னா C6H5COO அப்போ 2 O 1 O நான் இப்படி எழுதுறேன் இன்னொரு ஓ இப்படி எழுதிட்டு CH3 கொடுக்குறேன் வாட் இஸ் திஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் மிதைல் பென்சோயேட் மிதைல் பென்சோயேட் இப்போ 1 மாலிகுலா கிரிக்னார் ரியேஜென்ட் இது CH3 CH2 MgBr இது கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா Mgக்கு எப்பயுமே பாசிட்டிவ் இதுக்கு நெகட்டிவ் இது இங்கே போகும்போது என்னாகும் இங்கே நெகட்டிவ் ஆகிடும் இங்கே பாசிட்டிவ் ஆகிடும் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா C6H5 அப்படியே தான் இருக்குது இங்கே C இருக்கு இங்கே என்ன இருக்கு O மைனஸ் கூட என்னாகும் இந்த பிளஸ் போகும் அப்போ OMgBr கிடைக்குது இந்த இடத்துல OCH3 அப்படியே தான் இருக்கு இங்க என்ன கிடைக்குது நமக்கு பிளஸ் இங்க இருக்கிற மைனஸ் வரும் அப்போ என்ன கிடைக்கும் CH2 CH3 இது ஒரு இன்டர்மீடியட் இப்போ திரும்பவும் நம்ம என்ன பண்றோம் ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்னது H+OH-. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாண்ட் பிரேக் ஆயிடும் இந்த H+ இங்க வந்துடும் ஏன்னா ஓக்கு மைனஸ் அப்போ இந்த H+ இங்க போயிடும் இங்க மைனஸ் இது இங்க ஷிஃப்ட் ஆயிடும் ஏன்னா இங்க பாண்ட் பிரேக் ஆகுறதுனால இங்கேயும் இது ஷிஃப்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா C6H5 இங்க C இருக்கு இங்க டபுள் பாண்ட் O இருக்கு ஏன்னா MgBr வெளியில வந்துடும் அப்புறம் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா CH2 CH3 இருக்கு பிளஸ் நமக்கு என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா CH3O-, தட் இஸ் CH3OH ஒன்று இருக்கு அப்புறம் இங்க OH கூட இது என்ன ஆயிடும் MgBrOH கிளியர் ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படியே நமக்கு வெளியில போயிடும் நெக்ஸ்ட் இது என்னது கீட்டோன் இது இந்த கீட்டோனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 1, 2, 3 அதாவது 1 பொசிஷன்ல ஃபினைல் இருக்கு ப்ரோபேன் 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோபேன் 1 ONE இஸ் ஃபார் கீட்டோன் குரூப் திஸ் இஸ் கீட்டோன் குரூப் இதுதான் நம்ம 1 கொடுக்குறோம் 1, 2, 3 ஸோ 1 ஃபினைல் ப்ரோபேன் திஸ் இஸ் த கீட்டோன் ஃபார்ம்டு இப்போ கீட்டோன் கூட திரும்பவும் நம்ம கிரிக்னார் ரியேஜென்ட் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரிக்னார் ரியேஜென்ட் என்னது CH3 CH2 MgBr ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போறோம் இதுக்கு பிளஸ் இதுக்கு மைனஸ் இங்க என்ன ஆகுது இது ஷிஃப்ட் ஆகும்போது இதுக்கு மைனஸ் இதுக்கு பிளஸ் அப்படியே பிளஸ் மைனஸ் மட்டும் நம்ம மாத்தி எழுதலாமா இப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க
C6H5 இங்க கணக்கு இருக்கு, C இருக்கு, இங்க என்ன இருக்கு, ஓ கூட என்ன வந்து சேரப்போகுது, MgBr. அப்புறமா இங்க என்ன சேரப்போகுது, CH2CH3 அப்படியேதான் இருக்கு. இங்க என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் இங்க பிளஸ் கூட போக போகுது, CH2CH3. நெக்ஸ்ட் ஃபாலோட் பை ஆசிட் ஹைட்ரோலைசஸ். ஆசிட் ஹைட்ரோலைசஸ்னா இது அகைன் ஹெச் பிளஸ் ஓ ஹெச் மைனஸ் நம்ம போடும் போது நமக்கு திஸ் இஸ் மைனஸ், ஸோ திஸ் இஸ் பிளஸ். அப்படியே மாத்தி எழுதிக்க வேண்டியதுதான். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, C6H5. இங்க C இருக்கு, இங்க என்ன இருக்கு, ஓ மைனஸ் கூட என்ன ஆயிடும், ஹெச் பிளஸ் வந்துடும். இங்க என்ன இருக்கு, CH2CH3 இருக்கு. கீழே என்ன இருக்கு, CH2CH3 இருக்கு. பிளஸ் நமக்கு என்ன கிடைக்கும், MG. இது BR, இங்க வந்து OH. ஏன்னா MGக்கு வந்து வேலன்சி 2+. இப்போ BR ஒரு மைனஸ், OHம் ஒரு மைனஸ், அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகும். கிளியரா? நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஐயூபிஎஸ்சி நேம் ஃபார் திஸ். இதுக்கு என்ன ஐயூபிஎஸ்சி, இது வந்து ஒரு டெர்ஷரி ஆல்கஹால். டெர்ஷரி ஆல்கஹால் இந்த கார்பன் கூட மூணுமே கார்பன் அட்டாச் ஆயிருக்கிறதுனால திஸ் இஸ் அன் டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ வாட் இஸ் த ஐயூபிஎஸ்சி நேம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 and 5. 5 இருக்கும் போது என்னது, பென்ட், பென்டேன். தேர்டு பொசிஷன்ல என்ன இருக்கு, ஓஎல் இருக்கு. அதே தேர்டு பொசிஷன்ல என்ன இருக்கு, ஃபினைல் ரிங் இருக்கு. So, the IUPAC name is 3-phenyl-pentane-3-ol. Clear? This is 1-phenyl. ஏனா இதுக்கு தான் நம்ம 1 position கொடுக்குறோம். ஏனா இது ரிங், இதுக்கு 1 position கொடுக்க கூடாது. So, 1-phenyl-propane-1-ol and 3-phenyl. நமக்கு கிரிக்னால் ரியேஜென்ட் பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக போட்டுருவோம்.